பிகில் பட வருவாயில் வரி ஏய்ப்பு செய்ததாக அப்படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனம் மீது புகார்கள் வந்தன அதன் அடிப்படையில் சென்னையில் உள்ள ஏஜிஎஸ் நிறுவனர் கல்பாத்தி அகோரம் வீடு அவரது அலுவலகம் சென்னை புறநகரில் உள்ள ஏஜிஎஸ் தியேட்டர்கள் என இருபது இடங்களில் ஒரே நேரத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர் மதுரையில் சினிமா பைனான்சியர் அன்புச்செழியன் வீட்டிலும் சோதனை நடந்தது காலையில் துவங்கி இரவு வரை சோதனை நீடித்தது பிகிலுக்காக விஜய் பெற்ற சம்பளம் பற்றியும் வருமான வரி அதிகாரிகள் தோண்டித் திருவுகின்றனர் நெய்வேலி என்எல்சியில் நடக்கும் மாஸ்டர் படத்தின் படப்பிடிப்பில் இருந்த விஜய்யிடம் விசாரிக்க வருமான வரி கமிஷனர் கிருஷ்ணகாந்த் தலைமையில் அதிகாரிகள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றனர் படப்பிடிப்பை முடித்துவிட்டு தன் காரில் வருவதாக விஜய் கோரினார் இரண்டு கண்டிஷனையும் அதிகாரிகள் நிராகரித்தனர் தாங்கள் வந்த இனோவா காரில் விஜயை ஏற்றிக்கொண்டு சென்னை விரைந்தனர் ஷூட்டிங் ரத்தானது விஜயிடம் ஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தும் அதே நேரத்தில் சென்னை சாலிகிராமம் நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீடுகளிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர்